ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மும்பையில் வர டிசம்பர் இருபத்தி நாலு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் பிசிசிஐ நடத்த போகிறாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் வரக்கூடிய ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ரெண்டு புது டீம்ஸ் ஆட் பண்ணலாம் அதை பற்றி வந்து பேச போகிறாங்க அப்படி ரெண்டு புது டீம் ஆட் ஆனால் ஐபிஎல்லில் அதனால் என்ன இம்பேக்ட் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பத்து டீம் ஆடின எடிஷன் வந்து டூ தௌசண்ட் லெவன் எடிஷன் அந்த இயரில் பூனேவும் கொச்சியும் ரெண்டு எக்ஸ்ட்ரா டீம்ஸ் அந்த எடிஷனில் மற்ற எடிஷன்ஸ் மாதிரி ஒரு டீம் ஈச் டீம் கூட ரெண்டு மேட்ச் விளாண்டுருந்தாங்க அப்படின்னா மொத்தமாக தொண்ணூற்றாறு மேட்சாக இருந்திருக்கும் இருந்தால் அந்த டோர்னமெண்ட்டே வந்து ரொம்ப லாங் டோர்னமெண்ட்டாக இருந்திருக்கும் ஸோ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அந்த எடிஷனில் வந்து அந்த ஸ்கெடியூலில் ஒரு புதிய சேஞ்ச் ஏற்படுத்தினாங்க அதே மெத்தட தான் வரக்கூடிய ஐபிஎல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி லெவனையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அது என்னங்கிறத இப்போ ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம் மொத்தமாக வந்து செவன்ட்டி ஃபோர் மேட்சஸ் தான் நடக்க போகுது செவன்ட்டி லீக் மேட்சஸ் ஃபோர் ப்ளே ஆஃப் மேட்சஸ் வரப்போகிற ஐபிஎல்லில் மொத்தம் பத்து டீமில் ரெண்டு குரூப்பாக பிரிக்க போகிறாங்க ஃபைவ் ஈச் அப்படின்னு ரேண்டமாக தான் டீம்ஸை பிரிக்க போகிறாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பிளே ஆகிற மாதிரி பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் நியூ டீம்ஸ் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ் ஆகலைங்கிறதுக்காக நியூ டீம் ஒன் நியூ டீம் டூ அப்படின்னு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கில் செல்ஃப் குரூப் மேட்சஸ் நடக்கும் அதாவது அந்த குரூப்புக்குள்ளேயே வந்து மேச்சஸ் நடக்கும் அது எப்படின்னா ஒரு டீம் அந்த குரூப்பில் உள்ள மீதி உள்ள நாலு டீமோட ஃபோர் மேச்சஸ் ஹோம்லேயும் ஃபோர் மேச்சஸ் அவையிலேயும் விளாடும் டோட்டலாக எயிட் மேட்சஸ் விளாடும் இதே மாதிரி அந்த குரூப் ஃபுல்லாக மேச்சஸ் கம்ப்ளீட் ஆகும் போது மொத்தமாக ட்வெண்ட்டி மேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கும் இது குரூப் ஏ இதே மாதிரி தான் குரூப் பியோட சினாரியாகவும் அங்கேயும் ட்வெண்ட்டி மேச்சஸ் முடிஞ்சிருக்கும் டோட்டலாக பார்த்தோம்னா குரூப் ஏக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி மேச்சஸ் குரூப் பிக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி மேச்சஸ் மொத்தமாக ஃபார்ட்டி மேச்சஸ் முடிஞ்சிடும் மீதி வந்து ஒரு தேர்ட்டி மேட்சஸ் நடக்கணும் அது எப்படி எந்த பேஸ்சில் நடக்கும்னா குரூப் ஏ அண்டு குரூப் பி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவிலையும் மேட்சஸ் நடக்கும் அதாவது குரூப் ஏவில் உள்ள ஒரு டீம் குரூப் பியில் உள்ள அஞ்சு டீம் கூடையும் ஒரு ஒரு மேட்ச் விளாடுவாங்க அது எய்தர் ஹோமாவோ இல்லை அவையாவோ இருக்கலாம் இதே மாதிரி ஒரு ஒரு டீமும் ஆப்போசிட் டீமில் உள்ள ஈச் டீமோட மேட்சஸ் ஃபினிஷ் ஆனோன்னே டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் மேட்சஸ் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும் இப்போ வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் மேட்சஸ் நடந்துடும் இன்னும் மீதி உள்ள ஃபைவ் மேட்சஸ்க்கு ஒரு குரூப்பில் உள்ள ஒரு டீமும் ஆப்போசிட் குரூப்பில் உள்ள ஏதாவது ஒரு டீம் கூட ரெண்டு மேட்ச் விளாடும் அதாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் விளாடும் ஆல்ரெடி விளாண்ட ஒரு மேட்ச் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா மேட்ச் விளாடும் அது ரேண்டமாக சூஸ் பண்ணப்படும் இது மாதிரி அஞ்சு மேட்ச் மொத்தமாக நடக்கும் டோட்டலாக செவன்ட்டி மேட்சஸ் முடிஞ்சுருக்கும் ஒரு ஒரு டீமும் ஃபோர்டீன் மேட்சஸ் வந்து டோட்டலாக விளாடும் ஸ்கெடியூலில் எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா ரீசெண்டாக நடந்த எடிஷன்ஸ் ஆஃப் ஐபிஎல் எல்லாமே ஃபோர்டீன் மேட்ச் அதான் ஒரு ஒரு டீமோ வந்து விளாண்டுருக்கு ஸோ அதே மாதிரி ஃபோர்டீன் மேட்ச் இந்த எடிஷன்லேயும் விளையாடுங்கிறதுக்காக இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஒரு ஸ்கெடியூல் அமைச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே மாதிரி கிரிக்கெட் பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்களோட வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க